இருமல் வருது வாந்தி வருது சளி பிடிச்சிருக்கு காய்ச்சல் இருக்கு கொரோனாவாக இருக்குமோ ரொம்ப பயமாக இருக்குது இந்த சட்டை போட்டாலே ரொம்ப ராசியான சட்டை மினிமம் ஒன் லேக் ஃபீஸ்ஸாவது வந்துடும் நன்றிகள்னு பாலிமர் நியூஸ் மேலே போட்டுடலாமா ஏன்னா கண்டு அவன் தானே கொடுத்தான் ஆ இல்லைடா அவன் பேசுனது தூயத்தம் தான் இருந்துச்சு அது அப்படியே நம்ம பேச போகிறோம் ஆனால் நமக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக எல்லாம் காப்பி தான் ஆ ஃபுல்லாக ஸ்கிரிப்ட்லேருந்து எல்லாமே காப்பி தான் போட்டுடலாமா இல்லை வேணாங்கிறியா இல்லை கண்டுபிடிச்சி கமல் எடுத்துட்டு வாங்கலை பார்த்துக்கலாங்கடா சரி விடு ஓகே கொரோனா சம்பவங்களில் இப்போ நிறைய சம்பவங்களாம் நடந்து வந்துட்டுருக்கு தமிழ்நாட்டை மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஸோ அதில் சில சம்பவங்களை எடுத்து நம்ம பேச போகிறோம் இங்கே கொரோனா வைரஸ் வந்ததை விட வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்களுக்காக ஒருத்தர் வந்து வீடியோ ஒன்று டிக்டாக்ல பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ இது ரொம்ப துடிக்குது ஐயோ செத்திரவனோ கொரோனா வந்தவனோட கொரோனா வந்துருமோன்னு பயந்து தான் அதிகம் பயப்படாத சைனாவில் மக்கள் தொகையை குறைக்கணும்னு அவன் பயத்தை உண்டு பண்ணி எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கான் இது சைனா இல்லடா தமிழ்நாடு தமிழண்டாத்தா தமிழன்ட்ட வந்து நீ என்ன பயத்தை முத்தி கொல்ல போகிறியா ஒத்தா கொரோனாவை பார்த்தவங்க கூட அந்த காமிடா கொரோனா வைரஸ் வந்து கண்ணில் காட்ட சொல்கிறாரு ஏற்கனவே கண்ணில் காட்டுங்க அப்படின்னு சொன்னவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன் கொரோனா கண்ணு உங்களுக்கு வைரஸ் எந்த வயது கண்ணில் வர முடியும் ஸோ பெண்களுக்கு வந்து சில அறிவுகள்லாம் சொல்லியிருக்காரு இதை பெண்கள் கேட்டால் நல்லது இப்போ எல்லா கண்ணிலும் பயம்தான் இருக்குது அந்த பயத்தை இருங்க ரொம்ப அறிகுறிய பாத்தியா காய்ச்சலு தலைவலி சளி இருமல் மயிறு இதெல்லாம் இருக்கிறது தான் முதல் இந்த மேக்கப் போறதை விட்டுட்டு மஞ்சளை போடுங்கடி உங்களை தான் சொல்லணும் தமிழ்நாட்டில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சட்டம் போட்ட பிறகு நிறைய பேர் சுற்றிட்டு தான் இருக்காங்க பெருசாக சில பேர் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க போயிருக்காங்க சில பேர் வந்துட்டு சும்மா வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு தான் இருக்காங்க உங்கள் நல்லதுக்காக தான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டது ஏன்னா இந்த நோய் வந்து பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆனால் இவர் வந்துட்டு நல்லாவே ஃபாலோ பண்ணுறாரு யார் சமீபா நாட்டில் நிறைய பிரச்சனை நடந்தாலும் ஒரு கும்பல் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கும் இந்த தல தளபதி ஒண்ணு பண்ணலயா நடிகர் டொனேஷன் எதுவும் பண்ணலையா அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருப்பாங்க அது மட்டும் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம தளபதி விஜய் வந்து இன்னும் வாய் திறக்கவே இல்லையே தலையும் அப்படியே அமைதியா இருக்காரு சைலண்டா இருக்காரு என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட அப்படி இப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள தான் இருக்காங்க அவங்க விஷயம் வந்து இவங்க சொல்லலாம் அவங்க சொல்லணும் இவங்க டொனேட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க உங்கள் லைஃப் உங்கள் கையில் இவங்க சொல்லி தான் நான் கேட்பேன் அப்படிங்குறேன் மைண்ட் செட்டில் இருக்காதிங்க அதுக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படி பேசுகிறாங்களே அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு சுயபத்தி அப்படிங்கிற விஷயம் அட்டமுடியாக இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ அதை யூஸ் பண்ணாலே நம்மளை நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இது போட்டால் மட்டும் நான் பார்க்க அப்புறாங்க அங்கேயே ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க சரி இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருபத்தொரு நாள் எப்போரான் நான் வீட்டுக்குள்ளே இருக்குது இருபத்தொரு நாள் ஆல்ரெடி ஒன் வீக் போயிடுச்சு சரி இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பதினஞ்சு நாள் எப்படா நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறது கட்டுப்பாக இருக்குது இன்டர்நெட் வேறு ஸ்லோவாக இருக்குது அது வேற ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா நிறைய யூசர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கனால நமக்கு செம்ம ஸ்லோவாக இருக்கு ஏன்னா ஒன் ஜிபி இருந்தால் கூடவே அது அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அதுமாதிரிலாம் பெண்கள் வந்து பியூட்டி பார்லர்னால் போக முடியல சில பெண்கள் வந்து கதடிக்கிட்டு இருக்காங்க கல்லூரி வாழ்க்கை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இது போல் காலேஜ்னா போயிருக்கலாம் காதல் இருக்கிற ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா வீட்டுக்குள்ளே இருக்காமல் சில பேர் சுற்றிட்டு தான் இருக்காங்க இன்னுமே ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ அதான் டிவியை பார்க்குறது மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரே ரூமுக்குள்ளே இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப போர் தான் ஒத்துக்கிறது தான் பட் நாமளே அந்தளவுக்கு மூணு வேளை சோறு கிடச்சி கழுத்து வரைக்கும் சாப்பிட்டுட்டு தூங்கிறதுக்கு முடியாமல் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளே குழப்பிகிட்டு இருக்கோம் நாமளே இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணால் ரோட்டில் வீடு இல்லாமல் தவிக்கிறவங்க சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறவங்க அவங்கலாம் எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை விட நம்மளோட லைஃப் வந்து கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது ஸ்டே அட் ஹோம் அதான இப்போ போறேன் ஆனால் திரும்பி திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்தேன்